ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபுட் க்ரஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் முருகன் இட்லி கடை சாம்பாரும் முருகன் இட்லி கடை செய்கிற பொடி இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் ஃபஸ்ட்டு அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை ஒரு 4 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது 4 விசில் வந்ததுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வந்து ஒரு கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. பருப்பு நல்லா குழஞ்சி வந்துடும். அடுத்தது இந்த சாம்பாருக்கு நம்ம மசாலா கொஞ்சம் வறுத்து அரைக்கணும், அதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வாணலில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி, எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ட்ரையாகவே வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பருப்பு நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் முழுசாகவே சேர்த்துக்கலாம். 1 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நான் கீறி சேர்த்துருக்கேன். அடுத்து கொஞ்சமாக சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பவுடரையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருங்க. சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கடைசியில் வந்து ரொம்ப கெட்டி ஆகிடும். இப்போது தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். சாம்பார் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வெங்காயத்தை செக் பண்ணி பாருங்கள். வெங்காயம் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா லாஸ்ட்டாக ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி ஊற வச்சுருந்தேன், புளி தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு நிறுத்திடுங்க. அதுக்கப்புறம் கடைசியாக தாளிச்சுட்டு சாம்பார் ரெடி. தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்து தாளிச்சிட்டு சாம்பாரில் சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பரான சாம்பார் ரெடி. இப்போ இதை சுட சுட இட்லியோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது முருகன் இட்லி கடை ஸ்டைலில் பொடி இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு இட்லி பொடியும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 இட்லிக்கு பண்ண போகிறேன். இட்லி பொடியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம இட்லி கோட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான முருகன் இட்லி கடை ஸ்டைலில் பொடி இட்லி ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.